ஹாய், நான் உங்கள் ஹரிகிஷன். இந்த வீடியோவில் எப்போ சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி ரிசல்ட் பற்றின ரொம்ப முக்கியமான விஷயங்களை பற்றி சொல்ல போகிறேன். இது அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து வந்து அஃபிஷியலான ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். மொத்தம் ரெண்டு விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அண்ணா ரிசல்ட் வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் இந்த ரிசல்ட் செக் பண்ணும்போது நிறைய பேர் வந்து நோ ரெக்கார்ட் ஃபோன்டு, அப்புறம் வந்து டேட்டா நோட் ஃபோன் இப்படிலாம் இஷ்யூ வந்துச்சு. ஸோ இப்போ இந்த இஷ்யூ பற்றின விஷயங்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு அஃபிஷியலான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து இப்போ அஞ்சு பேப்பர் எழுதினப்போ இல்லை ஏழு பேப்பர் எழுதினப்போ எனக்கான ஒரு பேப்பர் வந்து மிஸ் ஆகிட்டு இருக்கு எல்லாத்துலேயும் அப்படின்றப்போ நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கான அப்டேட்டையும் வந்து இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி சைட்ல இருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் வீடியோவில் நமக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ள போகிறது முடிவு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண முடியாதுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம நம்மளோட சேனல் உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நேற்று வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் ரிசல்ட் வந்துச்சு. ஸோ ரிசல்ட்ஸ்லாம் நிறைய பேர் செக் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா, நோ ரெக்கார்ட் ஃபவுண்டு இல்லைனா வந்து டேட்டா நாட் ஃபவுண்டு பில்ன்றப்பெல்லாம் இஷ்யூஸ் வந்து சில பேருக்கு வந்து வந்துட்டு இருந்துச்சு. நிறைய பேர் வந்து இதை சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த இஷ்யூ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி சைட்லருந்து கரெக்டாக அப்டேட் பண்ணல. ஸோ டேட்டாவெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா வந்து கரெக்டாக அப்டேட் பண்ணனால இந்த ஒரு இஷ்யூ இருந்திருக்கு. இப்போ இந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா, இது மட்டும் இல்லாமல் சர்வர் இஷ்யூஸும் இருந்திருக்கு. ஸோ இப்போ இந்த இஷ்யூ பார்த்திங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் தாராளமாக போய் ரிசல்ட் வந்து செக் பண்ணிக்கலாம். ரிசல்ட்டை நீங்கள் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு பிளே ஸ்டோரில் இருக்க ஒரு ஆப்போடைய லிங்க், அதாவது அண்ணா ஏயூ அஃபிஷியல் அப்படின்றப்பல ஒரு லிங்க் இருக்கு, ஒரு ஆப் இருக்கும். இந்த ஆப்பில் நீங்கள் வந்து ரிசல்ட் செக் பண்ணி அப்படின்னா டப்புனு ரிசல்ட் வந்துடுது. உண்மையாக சொல்லணும், இதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ரிசல்ட் சரியா. ஸோ வந்து மற்ற லிங்க்ஸ்லாம் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ இது வழியாக போனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக செக் பண்ணிடலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சில பேர் வந்து நேற்று ரிசல்ட் செக் பண்ணியிருக்காங்க, ரிசல்ட் வந்துருக்கு. ஆனால் இன்னிக்காலில் செக் பண்ணும்போது நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட் அப்படின்றப்பல வந்துருக்கு. ஈவினிங் செக் பண்ணணும் நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட் வந்துருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ கம்ப்ளீட்டாக வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நீங்கள் போயிட்டு அந்த ஆப்பில் செக் பண்ணினாலே உங்களோட ரிசல்ட்டை தாராளமாக நீங்கள் போய் பார்க்கலாம் சரியா. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிலருக்கு வந்து அஞ்சு பேப்பர் எழுதினோம், பத்து பேப்பர் எழுதினா ஒரு ஒரு பேப்பர் மிஸ் ஆகுது, நாலு பேப்பருக்கு ரிசல்ட் வந்துருக்கு, ஒம்பது பேப்பர் ரிசல்ட் வந்துருக்கு, இன்னொன்று மிஸ் ஆகுது அப்படின்றப்பெல்லாம் நிறைய பேர் சொல்லிருந்தாங்க. இதுவும் பார்த்திங்க அப்படின்னா டேட்டா இஷ்யூ தான், அதாவது டேட்டா அப்டேட் பண்ணும்போது தப்பாக இருந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூஸும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து இப்போ ரிசல்ட்லாம் மிஸ் ஆகுது, ஒரு பேப்பர் ரெண்டு பேப்பர்லாம் மிஸ் ஆகுதோ அவங்களுக்கான ரிசல்ட் வந்து இப்போ அப்டேட் ஆகிடுச்சு. நீங்கள் தாராளமாக போய் செக் பண்ணிக்கலாம். இது அஃபிஷியலாக அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டாஃப்ஸ் கிட்ட கேட்ட ஒரு விஷயம் தான். இது மட்டும் கிடையாது, இப்பயும் நீங்கள் செக் பண்ணும்போது ஏன்னா ஒன்று ரெண்டு டேட்டா மிஸ் ஆகுது அப்படின்னா தயவு செஞ்சு அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, அவங்க இதுவும் சொல்லியிருக்காங்க. இப்போலாம் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே வராங்க ஒவ்வொன்றா. இப்போ ஃபஸ்ட் இந்த நோ ரெக்கார்ட்ஸ் ஃபோன் இது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, அப்புறம் டேட்டா நாட் ஃபோன் இந்த இஷ்யூ ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஒன்று விட்டு போயிருக்கல. ஸோ அந்த இது வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து சீக்கிரமாக ஃபிக்ஸ் ஆகிடும் அப்படின்றப்போ சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டே வராங்க இந்த இஷ்யூஸும் சரியா. நீங்கள் ஸோ இப்போ நீங்கள் தாராளமாக போய் நீங்கள் செக் பண்ணலாம். அப்படி வரலனாலும் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து மேக்ஸிமம் இன்றைக்கி நைட்டோ இல்லை நாளைக்கு காலையில் கூட முடிஞ்சிடும். இது மட்டும் கிடையாது, இப்போ மீதி இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த டபிள்யூஹெச் கோர்ஸில் இருக்குல்ல. ஸோ அவங்களோட ரிசல்ட்ஸ் மட்டும் தான் இன்னும் வராமல் இருக்கும். ஸோ அவங்களோட ரிசல்ட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமே வந்து அதுக்கான செகண்ட் ஃபேஸில் அதுக்கான அப்டேட் வரும். நான் அதையும் வந்து இந்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் சரியா. இப்போதைக்கு வந்திருக்க இஷ்யூ இதுதான். இது ஒரு முக்கியமான விஷயம், கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். நான் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நல்ல ஒரு ரிசல்ட் தான் வந்திருக்கு, பட்டு அதான் தெரியுமே ஏதாவது ஒரு போட உள்ள நினச்சி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறது தான் அவங்க வேலையை. ஸோ அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வெயிட் பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட்டு, சத்தியமாக நல்ல ரிசல்ட் வரும் சரி. எல்லாருக்குமே சூப்பரான ரிசல்ட் வந்துருக்கு. டபிள்யூஹெச் கோர்ஸில் இருக்கவங்க இன்னும் ரிசல்ட்டு பார்க்க முடியாமல் இருக்கவங்க ரிசல்ட்டு போய் நல்லா செக் பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட்டே வந்துருக்கு, சூப்பரான ரிசல்ட்டே வந்துருக்கு. ஒரு பயமும் யாரும் பண்ண வேணாம் சரியா. ஸோ இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல் இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட ரிசல்ட் உங்களுக்கு ரெகுலராக வந்து சார். இல்லை இன்னொரு இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள், அங்கேயும் ஸ்டாண்டே கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சி, பை பை.